கால படிந்தோம். தங்காயாக சுபத்திர சின்னியே நான் வளர்ந்தேன். நீ கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தேன். ஏன் பொண்ணு உனக்கு தெரியும் இன்னைக்கு வந்த தங்க போன
நீ செத்தா செத்தா கூட நீ வரக்கூடாது, என் தண்ணி உன் மேல பறக்கூடாது. நான் செத்துட்டான் அந்த செத்து போட்டு அப்பா சொல்லுமா இவ அண்ணியும் சொல்லக்குள்ளதான் உள்ளங்கால இருந்து உச்சந்தல வரைக்கும் கருப்பு பை வீக்கா இருக்கும் வெள்ளப்பட்டு ஈத்துல போய் நல்ல ஆஸ்பத்திரியா விட்டு கருப்பு பை எடுத்து வந்துருக்கான் அவனுக்கு மதனி மதனி என் முகத்தை பாருங்க இங்கிலீஷ் காரியாட்டு பாத்தி வந்திருக்கிறான் போனாலும் தெரியாதான்
உட்கார்ந்து பேசக்கூடாது. அண்ணி, நான் திருமணம் செய்தேன். நாம திருமணம் செஞ்சோம், செஞ்ச காலத்திலேயே குளக்கரைக்கு சென்றோம், சூதகம் கழிக்க போனமா இல்லையா? ஆமா போனோம். என்னப்பா சரி, நம்ம போனமா? போனோம். அங்க ஒரு அரச மரம் இருந்தது, ஒரு வெள்ள பிள்ளையார் இருந்தது, அங்க ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் ஒரு கோணா. நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு சூதகழி கழிக்க சென்ற இடத்துல அண்ணி ஓவாயத்துல பெண் குழந்தை பிறந்து ஏவாயத்துல ஆண் குழந்தை பிறந்தார். இருவரும் பருவ காலத்திலேயே திருமணம் செய்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா சம்மந்தி ஆயிடலாம் போறவன் இருபது வருஷமா பாலுக்கு போன சக்காலத்தியா
அதனால நான் போய் உன் மாமனை அனுப்புகிறேன். அதன் பிறகு பார்த்துப்பா, வந்து வந்து சந்தோஷமா போயிட்டு வா. ஐயா.